ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்போ ஆல் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது நம்ம வந்து யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம யூடியூப்பில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம யூடியூப்பில் போகிறோம். இப்போ இந்த யூடியூப்பில் போயிட்டு ஏதோ ஒரு வீடியோ சம் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்குது, ஆனால் அந்த வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இப்போ லேடிஸில் என்ன பண்ணுவாங்க, சமையல் குறிப்பு, அளவு குறிப்பு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ஜென்ஸ் வந்து ஏதாச்சும் இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக இல்லை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறையா வீடியோ பார்ப்போம். ஆனால் அதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்து அது யூடியூப் சேனலில் தான் போய் நிற்கும். ஆனால் வந்துட்டு இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது ஒரு யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோவும் சரி, வாட்ஸ்அப்பில் இருக்கிற வீடியோவும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோவும் சரி, எப்படி வந்து நம்ம டவுன்லோடு பண்ணுறது அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ இந்த வீடியோ இருக்குது, இப்போ ஈஸி இந்தியன் ஹேர் ஸ்டைல்னு இருக்குது. இதில் நான் போயிட்டு இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆகும். வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து நான் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற இந்த டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவுன்லோடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன ஆகுனா, யூடியூப்பில் தான் போய் சேவ் ஆகும். ஆனால் பட் உங்களோட கேலரியில் போய் சேவ் ஆகாது. இந்த யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி, நம்ம எப்படி அந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணி நம்ம கொண்டு வரது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், தயவுசெய்து வந்து ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டியூப் மேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டியூப் TUBE டியூப் மேட் அப்படின்னு இருக்குது. அந்த டியூப் மேட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூப் மேட் பண்ணும். ஸோ வந்து ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதோடய ஐக்கான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதோடய ஐக்கான் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, மெசஞ்சர் பக்கத்தில் டியூப் மேட் அப்படின்னு இந்த ஐக்கான் வந்து அதில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அந்த ஐக்கானை யூஸ் பண்ணி, அதாவது இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாவது சாரி 4K வீடியோ பிளேயர்னு இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த டியூப் மேட் அப்படின்றது தான். ஸோ இந்த ஐக்கானை பார்த்துக்குங்க, இந்த ஐக்கானை அதை டவுன்லோடு பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த டியூப் மேட் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் பண்ண விரும்பலை இப்போதைக்கு. ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் வந்து யூடியூப்பில் இருக்கேன். இப்போ நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு என்ன யூடியூப்பில் என்ன வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் புதிய தலைமுறை அப்படின்றத நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இந்த புதிய தலைமுறையில் ஒரு பையன் வந்து இப்படி பேசுகிறான், பல குரல் அஸ்தன் சிறுவன் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ வந்து ஓடிட்டுருக்கு, நான் வந்து இதை பாஸ் பண்ணிடுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெட் கலரில் டவுன்லோடு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடு சிம்பிளை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேசிங் வீடியோன்னு வருது. இதில் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1280x720 வந்து ஹை குவாலிட்டி. ஸோ அதில் தான் சூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து சிவப்பு கலர் ஒரு ரெட் கலரில் ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்குது இல்லையா, ஒரு மூணு எல்லோ கீழே ரெட் கலர் டவுன்லோட் பட்டன், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இப்போ என்னது வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆயிருச்சு எனக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, பல குரலில் அஸ்தன் சிறுவன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டட். 7 MP எனக்கு வேகமாக ஏறிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே இது வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதே இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து ஃபேஸ்புக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மேலே வந்து ஒரு 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அப்படி வரும். அதில் வந்து நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புறீங்களோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ்புக் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ்புக் கிளிக் பண்ண என்னோடய ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிருங்க. நீங்கள் நார்மலாக எப்படி ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆரம்பிக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாச்சும் ஒரு வீடியோ இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஓகே, இந்த வீடியோ எனக்கு வந்து எனக்கு தேவை. அந்த தாய் பசங்க வீடியோ இருக்குது, இந்த வீடியோ எனக்கு தேவை. இதில் ஒன்றுமே இல்லை, அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் கலர் சிம்பிளில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இதாவது என்ன சொல்லுதுன்னா டெர்ன் ஆஃப் பிளேயான் பேஜ் வருது. ஸோ ஓகே, இது நான் ஒன்றும் பண்ண வரும், நீங்கள் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதான் வந்து ஹை குவாலிட்டி. ஸோ அந்த 304x640 அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் திரும்பவும் சிவப்பு கால் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே, என்டர் டைட்டில், அதாவது நமக்கு ஏதாச்சும் பேர் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். நான் வந்து நான் தாய் பாசம்னே கொடுத்துட்றேன், தாய் பாசம்னே கொடுத்துட்றேன். ஓகே, ஏன்னா வந்து இந்த வீடியோ போய் உங்களுக்கு என்ன பேரில் சேவ் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஓகே, இப்போ தாய் பாசன் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதாவது MP3 வீடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஆக்சுவலாக வந்து நான் இதை இன்ஸ்டால் நான் பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இது
அதாவது நான் எனக்கு வந்து ஹை குவாலிட்டியில் வேணுமான்னு கேட்குது. எனக்கு ஹை குவாலிட்டி வேணும்னா நீங்கள் இந்த திரும்பவும் இந்த நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இந்த ஒரு அப்ளிகேஷன் போதும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இப்போ இன்ஸ்டால்னு கேட்டுச்சு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்மளை அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அது வந்து என்னோடய கேலரியில் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். என்னோடய கேலரியில் நான் இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து இந்த 15 செகண்டில் எனக்கு வந்திருக்கு, அதாவது காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை அந்த புதிய தலைமுறையில் தான் இதை டவுன்லோட் பண்ணேன். இந்த பார்த்தீங்களா வந்திருக்கா, இதை வந்து பல உரையில் பேசி அசத்தும் அப்படின்னு வரும். நம்ம இது வந்து யூடியூப்பில் பார்த்த வீடியோ, அந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு அந்த வீடியோ வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, கேலரியில் வந்துருச்சு. இனிமேல் அதை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம யூடியூப்பில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் ரொம்ப நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டு போட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.